நேர்களை சிபிகாட்டன் வழங்கும் விவாதக்களம் நேர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் தகுதி நீக்க வழக்கு அடுத்தது என்ன என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றோம் விவாதிக்க இருக்கின்றோம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக அரசுக்கு எதிராக நடந்த அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் துணை முதல்வர் உள்ளிட்ட பதினோரு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வழக்கு தொடரப்பட்டது அரசுக்கு எதிராக அவர்கள் வாக்களித்தது தொடர்பாக இது தொடர்பான தீர்ப்பினை நேற்று வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கின்றது அதோடு அவை தலைவருக்கு உரித்தான அந்த அதிகாரம் குறித்தெல்லாம் கூட அதில் பேசியிருக்கின்றது அது அவைத்தலைவர் ஒரு நடவடிக்கை அந்த மனு மீது எடுக்காத பட்சத்தில் அதில் உயர்நீதிமன்றம் தலையிட முடியாது என்பது போன்ற கருத்துக்கள் அந்த தீர்ப்பிலே இடம்பெற்றிருக்கின்றன இது குறித்து இருவேறு விதமான கருத்துக்கள் தற்போது விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவைத் தலைவருடைய அந்த அதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த தீர்ப்பை ஒட்டி அடுத்து பதினெட்டு பேர் தகுதி நீக்கம் குறித்த அந்த வழக்கினுடைய தீர்ப்பும் விரைவிலே வர இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அதையும் இதையும் ஒன்றாக இணைத்து பார்க்க முடியுமா என்பது போன்ற கேள்விகளும் தற்போது எழுந்து கொண்டிருக்கின்றன இது குறித்தெல்லாம் விவாதிப்பதற்கான ஒரு அமர்வாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு பேசுவதற்காக அதிமுகவிலிருந்து திரு கோ சமரசம் அவர்களும் வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்களும் திமுகவிலிருந்து திரு தமிழ்தாசன் அவர்களும் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் வந்திருக்கிறார்கள் உங்கள் நான்கு பேரையும் அன்போடு விவாத களத்திற்கு அழைக்கின்றோம் முதல் திரு தமிழ்மணி அவர்கள் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது குறித்து துவக்கத்தில் சொன்ன மாதிரி இருவேறு கருத்துக்களை முன் வைக்கிறாங்க விமர்சகர்களாகட்டும் அல்லது கட்சியின் சார்பாகட்டும் அதிமுக பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அது நிச்சயமாக அவர்கள் வரவேற்கிறாங்க சட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது இவ்வளவு தாமதம் தேவையில்லை என்று வைக்கப்படக்கூடிய அந்த 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 விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தாமதம் தவிர்த்து தாமதம் என்பது நான் ரெண்டு விதமாக பிறக்கிறேன் இரண்டு தனித்தனி பிரிவுகளாக ஒன்று வழக்கு நிலுவையில் இருந்த காலம் என்பது ஒரு பிரிவு வழக்கை விசாரித்து முடித்துவிட்டு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து அதற்கு பிறகு தீர்ப்பு சொல்ல அவர்கள் எடுத்துக்கொண்ட பார்ட்டு டூ பார்ட் ஒன் எனக்கு காலதாமதம் இருப்பதாக நான் கருதவில்லை பார்ட் டூ காலதாமதம் இருப்பதாக நான் கருதுகிறேன் தவிர்த்திருக்க வேண்டும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடருமானால் ஒரு தனி மனிதன் சாதாரண மனிதன் நீதித்துறை மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சாய்த்துவிடும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இல்லை இது போன்ற வழக்குகள் இது ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு தான் நீங்கள் வழக்கு அடிப்படையில் அதை உணர்ந்து நீங்கள் சொல்கிறீங்க இதே போன்று உங்களுக்கு தெரியும் எத்தனை லட்சக்கணக்கான வழக்குகள் அதனுடைய பட்டியலிடப்பட்டு அடுத்தடுத்து தீர்ப்புகள் வழங்கும்பொழுது இந்த காலதாமதம்ங்கிறது ஒரு இயல்பாக ஏற்பட்டதா ஏன் கருத முடியாது அப்படிங்கிறதான் கேள்வி மிக நிச்சயமாக இயல்பா ஏற்பட்டது இப்போ காவிரி ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பு ஆணையம் கொடுத்து வாரியம் கொடுத்த தீர்ப்பு பதினோரு ஆண்டுகள் உச்ச நீதிமன்றத்தில் இதை விட கோடிக்கணக்கான மக்கள் இங்கு ஒரு எட்டு கோடி அங்கு ஒரு ஆறு கோடி பதிமூணு கோடி மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை அதில் உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு இன்று வரை இறுதி முடிவு வரவில்லை என்பது வெளிப்படையான விஷயம் எனவே இந்த காலதாமதம் தவிர்த்திருக்கலாமா இங்கும் தவிர்த்திருக்கலாம் அங்கும் தவிர்க்க வேண்டும் ஆனால் இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று கேட்டால் இது நிர்வாகத்தில் நடக்கிற விஷயங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நீதிபதி என்பவரால் பதினைந்து வழக்குகளை தான் விசாரிக்க முடியும் நான் எந்த எந்த ஆதரவு நடைத்தும் இதை பேசவில்லை காலையிலிருந்து மாலை மீறர்கள் உட்காருவது இரண்டு வழக்கறிஞர்கள் கேட்பது பேசுவது அவர்கள் மேற்கால் காட்டுகிற தீர்ப்புகள் வாசித்து காட்டுகிற ஆவணங்கள் இவைகளையெல்லாம் பார்த்தால் ஒரு வழக்கு இருபது நிமிடம் முப்பது நிமிடம் என்று கணக்கு பார்த்தால் கூட ஒரு நாளைக்கு பதினைந்து வழக்குகள் இந்த பதினைந்து வழக்குகளை ஒரு பத்து வழக்குகளுக்கு தீர்ப்பு அப்போதே சொல்லிவிட முடியும் சிக்கல் இல்லாத வழக்குகள் மீதி ஐந்து வழக்குகளுக்கு தீர்ப்பை வைத்துத்தான் சொல்ல முடியும் ஒவ்வொரு வழக்கும் முப்பது பக்கம் நாற்பது பக்கம் நூறு பக்கம் இருநூறு பக்கம் அது மட்டுமல்ல நாம் வெளியிலிருந்து பார்க்கிற பார்வை வேறு உள்ளிருக்கிற பார்வை வேறு அங்கே இருக்கிற எல்லாம் ஏதோ இந்திரஜால வித்தை கெத்தவர்கள் அல்ல ஒவ்வொரு ஜட்மெண்ட்டையும் எனக்கு தெரியும் பல நீதிபதிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள் தமிழ்மொழியை நாங்கள் தவறு செய்து நீதிபதியாகிவிட்டோம் ஒரே தவறை மூன்று முறை நான்கு முறை செய்கிறார்கள் கையெழுத்து போவது நாங்கள் என்பதனால் ஒவ்வொரு முறையும் திருப்பி திருப்பி நீட்டை படுப்புகிறோம் இதுதான் ஒரு யதார்த்தமான நிலை இதில் காலதாமதம் தவிர்த்திருக்க வேண்டும் என்று நானும் உங்களோடு சேர்ந்து உரத்த குரல் எழுப்புகிறேன் ஆனால் அதற்கு மிக மிக நிச்சயமாக வேறு காரணங்கள் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அந்த ஒரே நாளில் இரண்டு வழக்குமே ஜெயலலிதா படம் இடம்பெறுவது தொடர்பான அந்த வழக்கும் சரி அல்லது இதை தகுதி நீக்கம் தொடர்பான இரண்டு வழக்குமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து சட்ட போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி திரு மு க ஸ்டாலின் சொல்கிறார் இது ஒரே நேரத்தில் ஏற்பட்ட இந்த ரெண்டு விஷயங்களையுமே திமுகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிற மாதிரியும் விமர்சகர்கள் சொல்கிறாங்க இது பின்னடைவு என்பதை சொல்வது காட்டிலும் அதில் இருக்கக்கூடிய நீதித்தன்மையை நம்ம உணரணும் நீதிமன்றத்தில் வந்து எப்பொழுதுமே சான்றுகள் சாட்சியங்கள் ஆ ஆதாரங்கள் அத்தாட்சிகள் அதுதான் எவிடன்ஸ் ஆக்ட்டு ச அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயற்கை நீதியின்படி தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த இடம் இருக்குது நானும் ஒரு வழக்கறிஞர் ரெண்டு முறையில் தான் இதை நான் பேசுகிறேன் எங்களுடைய தளபதி இந்த இரண்டு வழக்குகளிலும் அதாவது செயல் தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் சொல்லியிருக்கிற கருத்து அவர் என்ன சொல்கிறார் என்றால் எதற்காக மனுக்களை விசாரணைக்கு எடுத்து இத்தனை காலம் தீர்ப்பினை தள்ளி வைத்திருக்க வேண்டும் என்பது சாதாரண மக்களின் கேள்வியாகும் அதே நேரத்தில் அந்த கேள்வியை பிரதிபலிக்கும் பொருட்டு நீதித்துறை மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் தொடரும் மேலே இருக்குது நீதிமன்றம் மேலே இப்போ அவங்க சொல்லியிருக்கிற இந்த பதினோரு பேர் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் எடப்பாடி அரசு வந்து பதவியேற்குது பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி கடந்த ஆண்டு பதினெட்டாம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறோம் கூவத்தூரில் குத்தாட்டம் போட்டுவிட்டு வந்து விட்டார்கள் இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று அதில் பிரிவுகள் பிளவுகள் இருக்கிறது என்று சொல்லி தான் நான் பார்த்தோம் அந்த அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திலே வாக்கெடுப்பு நடத்தும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலே பதினோரு பேரும் பனிரெண்டாவது நபர் இவர்களில் சேராத ஒருவர் அதாவது நட்ராஸ் என்பவர் அதிலே இருந்தார் இந்த பதினோரு பேர் ஒருவர் நான் போய் அவர்களுடைய சரணாகதை அடைந்து விட்டார் அவர் கம்பத்தை சேர்ந்த சக்கையன் என்ற எம்எல்ஏ இதில் மிக அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது எப்படி கட்சி தாவல் தடை சட்டங்கிறது இது இருக்குது என்கிட்ட நான் அதெல்லாம் சொல்கிறேன் அந்த இது ஒரு பகுதி இருக்கட்டும் இப்போ கொடுத்திருக்கிற தீர்ப்பு நான் உள்நோக்கம் கற்பிக்கல மாண்புமிகு நீதிமன்றம் கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்பு நீங்கள் என்னென்னு பார்த்தா இந்த தீர்ப்பு இந்த பதினோரு பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதன் பேரிலே சட்டமன்றத்தினுடைய அவைத்தலைவர் நடவடிக்கை எடுக்காத அந்த தீர்ப்பே வழங்காத நேரத்தில் நாங்கள் எப்படி தலையிட முடியும் இது குறித்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுது அவையில் நடக்கக்கூடிய தவறுகளை அரசியலமைப்பு சட்டத்தின்படி கேட்பதற்கு கடைசி இடம் சட்டமன்ற சட்டமன்ற நடவடிக்கையானாலும்

அரசுக்கு எதிராக வாக்களித்து விட்டு அதற்கு பிறகு வெவ்வேறு சூழலால் அரசோடு இணைந்து செயல்பட்டு அவர்கள் பதவிகளில் அமர்கிறார்கள் ஒரு புறணான ஒரு நிலை வருது இதுக்கடையில் வழக்கம் இருக்குது ஸோ இந்த அவர்களுக்கு தேவையென்றால் சேர்ந்து கொள்வது இல்லை எதிரான நிலைப்பாடு எடுப்பது என்பது எப்படி சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயமாகும் அப்படின்னு கேட்குறாரு கரெக்ட் தான் இது நீதிமன்றத்திற்கு தெரியாது அப்படின்னு மாதிரி தான் கேட்குறாரு அதாவது இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்லா அதுதான் இங்கே அவர்கள் கட்சிதாவல் சட்டத்தின்படி பத்தாவது ஷெட்யூரில் சேர்க்கப்பட்ட சட்டத்தினுடைய வரையறைகளின்படி அவர்களுடைய நடவடிக்கை கட்சியினுடைய பொதுவான முடிவிற்கு எதிரானதா இல்லையா அந்த பதினோரு பேருடைய முடிவு எதிரானதா இல்லையா அதான் எதிரானது என்றால் அதில் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை சபாநாயகர் அவ்வளவுதான்

அப்போது இது இந்த பதவி நீக்கம் பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் அவர் சபாநாயகர் பெசாத அப்படியே இருந்துடுறாரு நாங்களும் நீதிமன்றம் தலையிட தலையிட மாட்டோம் அப்படின்னோம்னா இட் நாட் அமௌண்டிங் டு அண்டர்மைனிங் டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள்ஸ் அது ஜனநாயக நெறிமுறைகளை அதுதான் அந்த நாட்டினுடைய அடிப்படை அதை மீறுவதாகவோ தவிர்ப்பதாகவோ அடிமைப்படுத்துவதாக ஆகாதா என்பதுதான் கேள்வி இது எல்லாம் கேள்விதான் இது விமர்சனமா உள்நோக்கமா என்கின்ற இடத்திற்கே சம்பந்தம் இல்லை கேள்வி இவ்வளவுதான் இங்கே இது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ரிவோகேஷன் எஃபெக்ட் இருக்கா இல்லையா இந்த டென்த் ஷெடியூலில் சேர்க்கப்பட்ட இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்பது உடனடியாக ரிவோக்கிங் எஃபெக்ட் இருக்கா இல்லையா இது ஒரு நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் எடுத்துட்டோம் அவ்வளவுதான் இது ஒரு கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் ஏற்படும் எஸ் அது தவிர்க்க முடியாது அப்படித்தான் நீங்கள் வரணுமே ஒழிய நீங்கள் ஜனதாயத்தை புறந்துள்ள முடியாது இது வந்துட்டு கிளியர் நிச்சயமாக 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 தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு